ஏமாற்றுதல் கஞ்சா கடத்தல் போன்ற பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய கொள்ளையன் மன்னார்குடியில் கைது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 2000 ரூபாய் கள்ள நோட்டினை புழக்கத்தில் விட்டு வந்த நபரும் கஞ்சா கடத்தலில் தொடர்புடையவருமான இளைஞர் ஒருவரை மன்னார்குடியில் காவல்துறையினர் தனியார் விடுதி ஒன்றில் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்துள்ள திருமக்கோட்டை மகாராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாதவன். இவருக்கு வயது 33. இவர் மீது கஞ்சா கடத்தல், கள்ளநோட்டு மாற்றுதல் போன்ற பல்வேறு வழக்குகள் பல்வேறு காவல் நிலையங்களில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த அசீஷம் என்ற பகுதியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் மன்னார்குடி காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் சோதனை நடத்தியுள்ளனர். அப்போது விடுதியில் அறை ஒன்றில் தங்கியிருந்த மாதவனிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரது அறையை சோதனை மேற்கொண்ட போது 2000 ரூபாய் கள்ள நோட்டு சுமார் ரூபாய் 2 லட்சத்திற்கும் மேல் இருப்பதை கண்டுபிடித்தனர். மன்னார்குடி நகரத்தில் கடந்த சில நாட்களாக 2000 ரூபாய் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்து வருவதால் கள்ளநோட்டு அச்சடிக்கும் மையமும் மன்னார்குடி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் இருக்கலாம் என்ற சந்தேகமும் காவல்துறை தரப்பில் இருந்து வருவதால் காவல்துறையினர் தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இவரிடமிருந்து 2 லட்சம் மதிப்பிலான 2000 ரூபாய் கள்ள நோட்டு பணமும் 50 கிராம் கஞ்சா மற்றும் அவர் பயன்படுத்திய காரையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனிடையே தங்களிடம் உள்ள 2000 நோட்டு கள்ள நோட்டாக இருக்குமோ என்ற சந்தேகத்தால் மன்னார்குடி மற்றும் சுற்று வட்டார பகுதி பொதுமக்கள் மத்தியில் பீதி நிலவி வருகிறது.